அப்பா வந்து பிராக்சர் ஆச்சுல்ல பிளாஸ்டர பிரிக்க போறோம். நாளையில இருந்து எந்த பிரச்சனையும் இல்ல. ரொம்ப அவசரப்படாதீங்கப்பா. உங்களுக்கு தாடி வளர்ந்திருக்கான், அதனால அம்மா உங்களை வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. யார் இப்ப வீட்டை விட்டு போக போறது? நீங்க தானப்பா இப்ப சொல்லிட்டு இருந்தீங்க. நான் அத பத்தி சொல்லல. நாளையில இருந்து இந்த கட்டணம் கட்ட தேவையில்ல. அப்படியே இது இல்லாமலே நான் நடக்கலாம். கடந்த ஒரு மாசமா நான் கஷ்டப்பட்டது எனக்கு மட்டும்தானே தெரியும். ஆனா நாளையில இருந்து பிரச்சனையே இல்ல. இந்த கட்டு இல்லாம நான் நிம்மதியா இருப்பேன். பண்ணாத நினைக்கிறேன் கையால அந்த இடத்துல சொரிய முடியும். சீக்கிரமா வந்து சொரிஞ்சு விடு. சீக்கிரம் ஆஹா அரிக்குதே அரிக்குதே. சொரிஞ்சு விடு ஷின்சான். சீக்கிரம் சீக்கிரம் நல்லா உள்ள கைய விடு. என்னால முடியல, என் கை உள்ளதான் எட்டுது. வேணும்னா குச்சி வச்சு சொரிச்சுக்கோங்க. ஷின்சான் எழுந்திரு. என்ன ரெண்டு பேரும் சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? அப்பாவால என் கையில இருந்து பேட் ஸ்மெல் வருதுமா? என்னோட கால் பயங்கரமா அரிக்குது. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, இன்னைக்கு ஒரு நாள் தானே, அப்புறம் எல்லாம் சரியாயிடும். உனக்கு அரிச்சாதான் என் பிரச்சனை என்னன்னு உனக்கு தெரியும். நீங்க அத பத்தியே நினைச்சிட்டு இருக்கீங்க, அது அப்படி இருக்கு. பேசாம நீங்க வேற ஏதாவது யோசிங்க. சரி டிவி போடு. உங்களோட கால் ரொம்ப அரிப்படுக்குதா? வாங்குங்க சேனல மாத்து. டேண்ட்ரஃப் அப்புறம் இச்சிங்காகவே இந்த மெடிக்கல் ஷாம்பு மாத்து. இந்த பொருள் கையில பட்டிட கூடாது, அப்புறம் பயங்கரமா அரிக்கும். அப்படியா? சரி சரி மாத்து. சிஸ்டர்ஸ் இந்தாங்க. நர்ஸ், எனக்கு கொஞ்சம் மூக்கு அரிக்குது, உங்களால சொரிஞ்சு விட முடியுமா? கண்டிப்பா. இப்பதான் நிம்மதியா இருக்கு. தேங்க் யூ டாக்டர். இல்ல இன்னும் அரிக்குதா? டிவி ஆஃப் பண்ணு, போய் படுத்து தூங்கு ஷின்சான். போங்கப்பா. அரிக்குதே அரிக்குதே, முடியல, ரொம்ப அரிக்குது. இத பத்தி யோசிக்காம வேற எதையாவது யோசிப்போம். என்ன நடக்குதுங்க? அது அரிப்போட வலியும் சேர்ந்துருச்சு. அப்பா என்ன ஷின்சான், நீ இன்னும் தூங்க போலையா? ஆக்ஷன் காமன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காரு. என்னோட ஆக்ஷன் காமனால தீர்க்க முடியாத விஷயம் எதுவுமே இல்லப்பா. இதோட கை எனக்கு உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஹா கரெக்டா இருக்கு. இந்த கைய மட்டும் தனியா எடுத்து ஸ்டீல் வயரோட டாப்ல அட்டாச் பண்ணிட வேண்டியதுதான். அப்பா அப்பா நீங்க என்ன பண்றீங்க? அத குடுங்க, அத உடைச்சிடாதீங்க. எனக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சேன். உனக்கு தேவையில்ல ஷின்சான். உனக்கு அப்பாவோட காலை விட ஆக்ஷன் காமன் தான் முக்கியமா? ஆமா இதுதான் முக்கியம். டக்குனு பதில் சொல்லிட்டான். அரிக்குதே ஷின்சான், என்ன மன்னிச்சிருப்பா. தயாராயிடுச்சு, ஆக்ஷன் ஹேண்ட். இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஆக்ஷன் காமன்னா சும்மாவா? எந்த பிரச்சனையா இருந்தாலும் உடனே தீர்த்து வச்சிருவான். அரிப்பு நின்னுடுச்சு. அச்சோ உள்ள மாட்டிக்கிச்சு போல இருக்க. எங்க இருக்கு? எங்க எங்க? அங்கதான் இருக்கு. எங்க மாட்டிக்கிட்டு இருக்குன்னு தெரியலையே. முடியல, இன்னொரு கைய வச்சு அதை எப்படியாவது எடுத்துடுற.
மாட்டிக்கிச்சு. என்னது இது? இதை எப்படியாவது அவளுக்கு தெரியாம ஒளிச்சு வைக்கணும். எங்க இருக்கு? அச்சோ, ரெண்டுமே மாட்டிக்கிச்சே. இது வேற வேற வழியே இல்ல. நாளைக்கு பதிலா இன்னைக்கே இதை ரிமூவ் பண்ணிட வேண்டியதுதான். இதை கட் பண்ணிடலாமா? என்ன இது, கட் ஆக மாட்டேங்குது. என்னாச்சு மிஸ்டர் நுகாரா? ஒண்ணு இல்ல டாக்டர், ராத்திரி முழுக்க தூங்கவே இல்ல. வேற ஒண்ணு இல்ல டாக்டர், இன்னைக்கு பிளாஸ்டர் ரிமூவ் பண்ண போறீங்கல்ல, அந்த சந்தோஷத்துல அவர் தூங்கவே இல்ல. ஏன்பா ஷின்சன், உன்னோட ஆக்ஷன் காமின் எப்படி இருக்கு, அத கொண்டு வந்திருக்கியா? காலையில எந்திரிச்சு பார்க்கும் போது அது எங்கேயுமே காணோம். நீ அதை எங்கேயாவது மறந்து வச்சிருப்ப, விடு, வேற வாங்கிக்கலாம். டாக்டர் கட்ட கழட்டுறீங்களா? சரி சரி அப்பா. சரி, நீங்க ரெண்டு பேரும் வெளியே போய் வெயிட் பண்ணுங்க. எதுக்கு? அம்மா, இதை ரிமூவ் பண்றதா நான் பாக்கணும். இதெல்லாம் பாக்க கூடாது. அது இல்ல, நீ பிரிச்சா பயந்துருவியே. அதுவும் இல்லாம இதுல இருந்து பேட் ஸ்மெல் வேற வருது. நீ மயக்கம் போட்டு விழுந்துட்டீனா? நீங்க சொல்றதும் சரிதான், கட்டை பிரிக்கும் போது பேட் ஸ்மெல் வரும். அதத்தான் நானும் சொன்னேன். பாத்தீங்களா, டாக்டரே சொல்லிட்டாரு, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க. என்ன வேடிக்கை பாக்குறீங்க? இவ்வளவு தூரம் சொல்றீங்க, பேச்ச யாரும் கேட்க மாட்டீங்களா? சரி சரி, நாங்க வெளியில வெயிட் பண்றோம். அம்மா விடுங்கம்மா, என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வரேனே. வேண்டாம் வேண்டாம், அப்புறம் உனக்கு ஏதாவது வந்துட போகுது. டாக்டர், அது என்ன விஷயம்னா? இதுதான் விஷயமா? இந்த பொம்மையோட கை உங்க கட்டுக்குள்ள இருக்கா? சரி சரி, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீங்க இத வச்சா கட் பண்ண போறீங்க? கவலைப்படாதீங்க மிஸ்டர் நுஹாரா, இது உங்க கட்டை மட்டும்தான் கட் பண்ணும், தோலை எல்லாம் கட் பண்ணாது. அப்படியா, எங்கப்பா இருந்துச்சு? ரெஸ்ட் ரூம்ல. பாத்தியா, நீ தான் மறந்து எங்கேயாவது வச்சிருப்பேன்னு சொன்னல. ஆனா என்னன்னு தெரியலப்பா, ஆக்ஷன் காமனோட ரெண்டு கையில இருந்தும் பேட் ஸ்மெல் வருது. பல தடவை வாஷ் பண்ணியும் ஸ்மெல்லு போக மாட்டேங்குதே. அதுவா, ரெஸ்ட் ரூம்ல இருந்ததுல அதான் அப்படி இருக்கும். என்ன சொல்றீங்கப்பா? மணித்திரு ஷின்சன், நான் உனக்காக புதுசு வாங்கி தரேன்.